கருத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இனிய இல்லம் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன் நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வாயிலாகவும் அநேக நல்ல ஆலோசனைகளையும் ஆழமான சத்திய வசனங்களையும் வளமையான தேவனுடைய வார்த்தைகளையும் கேட்டு வருகிறோம் இந்த நாளிலும் கூட மற்றுமொரு தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம் நல்ல ஆலோசனைகளை வழங்கும்படியாக போதகர் சுரேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வாங்க நிகழ்ச்சிகளாக போகலாம் ஃபஸ்ட்டர் தொத்திரம் பாஸ்டர் பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா ஃபஸ்டர் இந்த இனிய இல்லம் நிகழ்ச்சியின் வாயிலாக அநேக பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய பொருளாதாரத்திற்கு சம்பந்தமான நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆவிக்குரிய ரீதியான குணலட்சணங்களை கட்டுவது இருதயத்தை காத்துக்கொள்வது என்று நிறைய தலைப்பில் கீழாக நம்ம இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த இனிய இல்லத்திற்கான ஒரு ரகசியம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இனிய இல்லத்திற்கான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நம்ம ஏற்கனவே நம்ம பல நிகழ்ச்சிகளுக்கு முன்பதாக ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இனிய இல்லம் அப்படின்ற ஒரு துவங்கக்கூடிய ஒரு நேரத்திலும் அநேக ரகசியங்களை நம்ம வந்து படித்தோம் ஒரு குடும்பம் இனிய இல்லமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம படித்தோம் அது ஒரு நினைப்பூட்டுதலாக இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு இனிய இல்லமாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கேட்டசி என்று சொல்லக்கூடிய ஆங்கில பதத்தில் கேட்டசி என்று சொல்லக்கூடிய மரியாதையுடன் குடும்பத்தை நடத்துவது ஒரு இனிய இல்லத்துக்கினுடைய ஒரு ஆதாரமாக ஒரு அச்சாரமாக இருக்கும் இந்த அதாவது கேட்டசி அப்படின்னா ஒருவருக்கொருவர் ஒரு மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விதம் இது எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து குடும்பத்திலிருந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி நம்ம குடும்பத்துலேருந்து நம்ம ஒருவருக்கு ஒருவர் மரியாதையோடும் ஒரு இறக்கத்தோடும் நம்ம வந்து வாழும் பொழுது பிறனிடத்தில் நம்ம போகும்பொழுதும் சரி வீட்டை விட்டு நம்ம அப்படியே கடந்து நம்ம செல்லக்கூடிய இடத்துலையும் சரி இதே மரியாதையுடன் நம்ம சமுதாயத்திலும் நம்ம வாழ்வோம் என்றால் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாக்கப்படவும் குடும்பத்தில் இந்த மரியாதையோடு ஒருவருக்கொருவர் வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் ஒரு குடும்பம் ஒரு தலைசிறந்த ஒரு இனிய குடும்பமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ஒரு கேட்டசி அப்படின்றது பார்க்கும்பொழுது சிறு விஷயத்தில் கூட அந்த ஒரு கேட்டசியை வந்து நம்ம வந்து காண்பிப்பது மிக மிக அவசியம் சிறிய விஷயம் தானே சொல்லி புறக்கணிக்காமல் அந்த ஒரு சிறு விஷயத்தில் கூட அந்த ஒரு கேட்டசியை காண்பிப்பது மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அதே சமயத்தில் கேட்டசி அந்த ஒரு ஒருவருக்கொருவர் அப்படின்னு தான் வேதாகமம் முழுக்க நம்ம பார்க்குறோம் பவுல் அநேக இடங்களில் வந்து சொல்கிறாரு விசேஷமாக இந்த எபேசியர் இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது ஐந்தாவது அதிகாரமும் சரி அந்த ஐந்தாவது அதிகாரத்தினுடைய முழு அந்த அந்த முழு அதிகாரத்தையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது கணவன் மனைவினிடத்தில் காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு விதம் எப்படி இருக்கணும் மனைவி கணவனிடத்தில் காண்பிக்கக்கூடிய ஒரு விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து ரொம்ப தெளிவாக எழுதுறாரு அதே போல் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எழுதுவார் அப்போனா இந்த ஒரு கட்டசி இந்த ஒரு ஒரு தன்னை காட்டிலும் இவர்கள் வந்து மேலானவர்கள் என்கிற நினைக்கிற நிலை இந்த மரியாதை உணர்வு வந்து ஒன் சைடு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்வீட் ஹோமாக இருக்காது அது வந்து ஒரு இடத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த எண்ணம் இருக்கணும் ஆமாம் கண்டிப்பாக அந்த ஒன் வே ட்ராக் மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடாது கணவன் கணவன் மட்டும் தன்னுடைய மனைவியோடு மரியாதையோடு இருந்து மனைவி வந்து கணவன் மேலே மரியாதை செலுத்தலை அப்படின்னா அது வந்து ஒரு இனிய இளமாக இருக்காது அதே போல் தான் இடத்திலும் சரி பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலும் கணவன் மனைவியின் இடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் இப்படி ஒரு மரியாதை உணர்வோடு செல்லும் பொழுது அது வந்து ஒரு இனிய இளமாக மாறும் சில குடும்பங்களில் பார்க்கும்பொழுது இந்த ரூட் லாங்குவேஜ் அப்படின்வாங்க ரொம்ப ஒரு மூர்க்கமான சில வார்த்தைகள் உபயோகிப்பது அப்புறம் பிட்டர் வேர்ட்ஸ் அப்படின்வாங்க கசப்பு நிறைந்த ஒரு வார்த்தைகளை வந்து பேசுவது இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒருவேளை இன்கேஸ் இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு இனிய இல்லத்திற்கு ஒரு உதாரணமற்ற ஒரு குடும்பத்திற்கு காரணமாக அமைந்துவிடும் அப்போது கர்ட்டசி அண்ட் கைண்ட்னஸ் மரியாதை உணர்வும் ஒரு இரக்கமும் எந்த குடும்பத்தில் பாவிக்கப்படுகிறதோ அந்த குடும்பம்தான் ஒரு இனிய இல்லத்திற்கு தலைசிறந்த ஒரு குடும்பமாக அது வந்து அங்கம் முகிக்கும் ஓகே நம்ம இனிய இல்லத்திற்கு நிறைய ரகசியங்கள் இருக்குது அதில் இதுவும் ஒரு ரகசியமாக நம்ம பார்க்குறோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது பாஸ்டர் குழந்தைகள் நம்ம சொல்லுவதை கேட்பது கிடையாது நாம் செய்வதை அவர்கள் செய்கிறார்கள் சில்ட்ரன் டோன்ட் ஒபேஸ் தி இமிடேட்டஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஸோ இப்போ நீங்கள் சொன்னது போல் நம்ம ஒருவரில் ஒருவர் மரியாதை செலுத்தும் பொழுது கணவன் மனைவியின் இடத்திலோ மனைவி கணவனிடத்திலும் மரியாதை செலுத்தும் பொழுதும் பேச்சு வார்த்தையிலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத குழந்தைகள் பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களும் அதை செய்வாங்க இந்த இல்லம் வந்து ஒரு இனிய இல்லமாக இருக்கும் இந்த இனிய இல்லத்தை குறித்து இந்த இறக்க குணத்தை குறித்து இந்த மரியாதை செலுத்தக்கூடிய குணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்றது பவுல் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திர ஆலோசனை இன்றைக்கி குடும்பத்தில் வந்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்துருங்கள் அப்படின்னும்பொழுது இதை ஏற்றுக்கொள்ள மனசு வந்து சில குடும்பத்தில் வந்து கசப்பாக இருக்குது நான் எப்படி என்னுடைய மனைவிக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் மனைவிக்கு என்னால் கீழ்ப்படிய முடியுமா அவள் வந்து ஒரு பெண் தானே நான் ஒரு ஆண் வர்க்கம் அல்லவா இது மாதிரி அநேக குடும்பங்களில் வந்து யோசிக்கிறாங்க என்றைக்கு இருந்தாலும் அவன் வந்து ஒரு பெண்ணு தான் இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து பெண்களை பார்க்குற ஒரு விதம் வந்து வித்தியாசம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதுபோல் பெண்களை வந்து இன்றைக்கி தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படுறதுனால சில நேரத்தில் அது இனிய இல்லமாக மாறுவது கிடையாது ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது அநேக இடத்துல நம்மளுக்கு வந்து சான்றுகள் இருக்குது பவுல் வலியுறுத்துகிறாரு ஆண்டவராகிய இயேசுவானவரும் அதை தெளிவாக அநேக இடங்களில் ஒருவருக்கொருவர் கணம் செலுத்தணும் ஒருவருக்கொருவர் மரியாதையோடு நீங்கள் நடந்து கொள்ளணும் கணம் சொல்வதில் வந்து முந்திக்கொள்ளணும் கணம் பண்ணுகிறதுல முந்திக்கொள்ள எப்படி நிறைய வேத வாக்கியங்களை நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து படிக்கலாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் அன்பானவர்களை இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்கிறேன் தொடர்ந்து நம்ம ஆலோசனைகளை படிக்க இருக்கிறோம் வாங்க படிக்கலாம் சார் நம்ம இடைவேளைக்கு முன்பாக வேதவசனம் கூறுவது என்ன அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இருந்தீங்க தொடர்ச்சியாக அதே கேள்வி தான் மீண்டும் நான் கேட்குறேன் வேதவசனம் இதை குறித்து நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை ஆண்டுபுராகி யேசுவானவர் வந்து கோல்டன் ரூல் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பொன்னான சட்டம் அப்படின்னு வேதாமத்தில் மத்திய ஏழாவது அதிகாரத்தில் நம்ம அதை படிக்க முடியும் பன்னிரெண்டாவது வாக்கியம் ஆண்டவராக இயேசுவானவர் சொன்னார் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம் ஆண்டவராக இயேசுவான சொன்ன இந்த ஒரு கோல்டன் ரூல் ஒரு பொன்னான சட்டம் என்ன அப்படின்னா மனுஷர்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் போய் அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இதை ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஒரு குடும்பத்தில் அப்ளை பண்ணி பாருங்களேன் ஒரு இனிய இல்லம் அமைக்கப்படணும் அப்படின்னா என் மனைவி வந்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த விரும்புகிறத நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அதை அப்போது நான் என் மனைவி எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா என் மனைவிக்கு நான் கீழ்படி வச்சுங்களேன் இதுதான் ஒரு பொன்னான சட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அர்த்தம் இந்த கோல்டன் ரூலை வந்து நான் வந்து கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதுதான் ஆண்டோராக சொல்கிறாரு இதுதான் வந்து தீர்க்க தரிசனங்கள் அப்புறம் நியாயப்பிரமாணம் வந்து அடங்கி இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போது கோல்டன் ரூல் நம்மளுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு என் பிறர் என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க அப்போ உங்களுடைய வீடு வந்து ஆசிர்வதிக்கப்படும் இந்த கர்ட்டி அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம படிக்கிறோம் மரியாதை மரியாதை உணர்வோடு நடத்தணும் அப்படின்னு அப்போது எனக்கு மற்றவர்கள் மரியாதை தரணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது நானும் என்ன பண்ணணுன்னா பிறருக்கு அந்த மரியாதை உணர்வோடு நான் நடக்கும் பொழுது அங்கே இனிய இல்லம் அங்கே கட்டப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் பவுல் இதை குறித்து சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் உங்களுடையதை அல்ல பிறருக்கானவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நோக்குவானாக ஆக அப்படின்னு பவுல் எழுதுகிறார் உங்களுடையதே நீங்கள் யோசித்து பார்க்காதீங்க பிறனுடைய நலனை நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படின்னு ஸோ அப்போது பார்க்கும்பொழுது பிறனுடைய நலனை நம்ம எதிர்பார்த்தால் அந்த வீடு வந்து ஸ்திரப்பட்ட ஒரு வீடாக ஒரு இனிய இல்லமாக அது மாறும் அப்படின்றத பார்க்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் இப்போது சொன்னீங்க நீங்கள் இந்த ஒரு இடைவெளிக்கு முன்னாடி அந்த சில்ட்ரன் வந்து நம்மளை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுறாங்க தே ஆர் இமிட்டஸ் அப்படின்ட்டு அது வந்து முழுக்க முழுக்க உண்மை பெற்றோர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அந்த பெற்றோர்களுடைய பிம்பம் தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்ட்ரன்கள் அவங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்றது அது பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறதை விட அதை நீங்கள் செய்து காட்டுனீங்க அப்படின்னா பிள்ளைங்களுடைய மனதில் வந்து பசுமரத்து ஆணியை போல் என்ன ஆகும்னா பதிந்து பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதே போல் அவங்களும் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரொம்ப நல்ல கருத்து பாஸ்டர் நீங்கள் பவுலை குறிப்பிட்டீங்க வேதவசனத்தை பற்றி சொல்லும்போது பவுல் இப்படியாக குறிப்பிடுகிறார் பிறனுக்கானவர்களை நோக்குவாங்க நோக்குவாயாக அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார சொன்னீங்க பவுல் சொல்லக்கூடிய ஆலோசனைகளையும் சற்று நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு நம்ம வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை வந்து சொல்கிறார் சில நேரத்தில் வந்து சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பவுல் வந்து ஒரு திருமணம் ஆகாதவர் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பவுல் இல்லை அவர் வந்து திருமணமான ஒரு நபர் தான் அவர் வந்து சனகரிப் சங்கத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்தார் அதனால் சனகரிப் சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து திருமணம் ஆனாதான் அதில் உள்ள அங்கத்தினராக ஆக முடியும் அதனால் பவுல் வந்து திருமணமானவர் அப்படின்னு சில பேர் வாதிடுவாங்க இப்போ அவர் திருமணமானவரா திருமணமாகாதவரா அப்படின்றத விட அவர் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை திருமணமானவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை வந்து பவுல் வந்து கொடுக்குறார் எபிஎஸ்சி புத்தகத்தில் முழுக்க நீங்கள் வாசித்தாலும் சரி அந்த ஐந்தாவது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவு தெளிவாக எல்லா திருமணத்திலையும் அதிகமாக பேசப்படுகிற ஒரு பிரசங்கம் இந்த எபேசேர் ஐந்தாவது அதிகாரத்தில் அதே சமயத்தில் பவுல் வந்து ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் அப்படின்னோடனே அது வந்து ஒரு அன்பின் ஒரு அதிகாரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பவுல் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை கணவனுக்கும் மனைவிக்கும் பவுல் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை ஒன்று குறுந்தர் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வாக்கியத்திலிருந்து எட்டாவது வாக்கியம் வரை பவுல் விவீதமாக எழுதுகிறார் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலும் ஒழியாது இது பவுல் தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஆலோசனை எந்த ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறதோ அந்த குடும்பம் வந்து உண்மையாகவே ஒரு குட்டி பரலோகமாக பிறனுக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அது வந்து அமையும் குடும்பத்தில் மரியாதையும் குடும்பத்தில் இரக்கமும் குடும்பத்தில் அன்பும் எந்த வீட்டில் காணப்படுகிறதோ அந்த வீட்டில் வந்து தெய்வ தூதர்கள் வந்து வாசம் செய்வதற்கு மிகுந்த ஆவலோடு அவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அன்பின் பட்டியலை வாசித்த நம்ம நம்மளுடைய குடும்பத்துலேயும் ஏதோ ஒரு ஒரு படிப்பதற்காக மாத்திரம் இந்த ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி படிக்கிறது மட்டும் இல்லை வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை படிக்கிறதுனாலேயோ இல்லை மனப்பாடம் பண்ணுறதுனாலையோ இல்லை அதை வந்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்பொழுது தான் அதனுடைய பலனை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த ஒன்று குறிஞ்ச பதிமூணாவது அதிகாரத்தின் அடிப்படையில் அன்பு நிறைந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக அது வந்து அமையும் நல்ல ஒரு ஆலோசனை எபேசியர் ஐந்தாம் அதிகாரமோ ஒன்று குறிந்தர் பதிமூணாம் அதிகாரமோ நிச்சயமாக எல்லா குடும்பத்திற்கும் ஒரு இனிய இல்லத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு அடித்தளமாக அமையும்படியாக நம்ம ஜபித்துக்கொள்வோம் ஃபஸ்ட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு இடைவேளைக்கான நேரம் இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து படிக்கலாம் ஃபஸ்ட்டு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய இல்லம் இனிய இல்லமாக இருப்பதற்கு இன்னும் பல ஆலோசனைகளை நாம் கேட்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன் பாஸ்டர் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் பவுலாரை குறித்து அவருடைய எழுத்துக்களை குறித்து படிச்சுட்டு இருந்தோம் அதில் ஒன்றுக்கு வந்த பதிமூணாம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் எபிஎஸார் ஐந்தாம் அதிகாரத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணோம் பட் ஆனால் வாசிக்கலை நேயர்களுக்கு அதை பற்றின ஒரு சுருக்கத்தை அதனுடைய மிக முக்கியமான மைய கருத்துக்களை நச்சலாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாஸ்டர் எபிஎஸார் ஐந்தாவது அதிகாரம் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் தரக்கூடிய ஒரு ஆலோசனை இந்த அதிகாரத்தை பொதுவாக எப்போது வாசிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு திருமணத்திலும் கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனையாக அங்கே பிரசங்கம் செய்வாங்க ஆனால் என்ன ஒன்றுன்னா கல்யாணத்தில் வந்து கணவனும் சரி மனைவி அந்த கல்யாணமாக போகிற மணமகளும் சரி மணமகளும் சரி ரொம்ப பொதுவாகவே பரபரப்பாகவே இருப்பாங்க அது ஒரு முதல் அனுபவத்துக்குள்ளாக போகிறதுனாலையும் பிரசங்கியார் ப பண்ணக்கூடிய அந்த ஒரு பிரசங்கத்தினுடைய ஆலோசனைகள் அங்கே சொல்லக்கூடிய ஒரு கருத்தருடைய வார்த்தைகளில் வந்து சில நேரத்தில் அவங்களுடைய காதுகளில் போய் விழாது பரபரப்பான ஒரு நிலையில் ஆனால் இது அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு சொல்ல சொல்ல வேண்டிய வார்த்தைகளா கல்யாணத்துக்கு முன்னாடியும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தான் கல்யாணம் ஆன பிற்பாடும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் இந்த இபேசே ரைந்தாந்த அதிகாரம் திருமணமாகி பல வருடங்கள் ஆனாலும் இதில் படிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கணவன் மாறுவதற்கும் ஒவ்வொரு மனைவி மாறுவதற்கும் அந்த வார்த்தைகள் வந்து மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்தில் நம்ம படிக்கும்பொழுது மனைவிகளே மனைவிக்கு ஆண்டவர் பவுலின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இங்கே மனைவிமார்களுக்கு பவுல் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உன்னுடைய சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் ள்ளாக கீழ்படிந்திருக்க வேண்டும் இதுதான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குடும்பம் வந்து ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியம் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தில் புருஷர்களுக்கு பவுல் தரக்கூடிய ஒரு ஆலோசனை புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து இருபத்தி வாக்கியம் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் கடைசி முப்பத்தி மூன்றாவது வாக்கியத்தில் எப்படியும் உங்களில் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள் இதுதான் பவுல் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை இதில் என்ன ஒரு பெரிய ஒரு பியூட்டி அப்படின்னா மனைவிக்கே ஆலோசனை கொடுக்கும்போதும் சரி கணவனுக்கு ஆலோசனை கொடுக்கும்போதும் சரி பவுல் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து கிறிஸ்துவோட இணைக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரொம்ப ஒரு அழகாக அவர் வந்து இணைப்பார் மனைவி வந்து புருஷனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு அவர் சொல்லாமல் கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படியணும்னு சொல்லி கர்த்தரை முன்னிலையில் கொண்டு வருவார் அதே போல் புருஷனுக்கு ஆலோசனை சொல்லும்பொழுது உங்கள் சொந்த மனைவிக்கு நீங்கள் வந்து அன்பு கூறணும் அப்படின்றத எப்படி சொல்லுவார்னா கிறிஸ்து சபையை எப்படி அன்புக்கு இருந்தாரோ அதைப்போல் நீங்கள் வந்து அன்பு கூறணும் அப்போது பார்க்கும்பொழுது இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு நடுநிலை நாயகராக அல்லது இந்த இரு உறவுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக கிறிஸ்துவை வந்து அங்கே பவுள் வந்து மையப்படுத்துகிறார் நம்ம என்னதான் குணாதிசயத்தை பற்றி பேசினாலும் அந்த குணாதிசயத்தினுடைய மைய காரணராக இயேசுவானவர் அந்த உறவுகளுக்கு மத்தியில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு இனிய இல்லத்தை நம்ம பார்க்க முடியாது அப்போது உறவுகளுக்கு மத்தியில் இயேசுவானவர் வந்து ஒரு மத்தியஸ்தராக ஒரு நடுநிலை நாயகராக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா கணவனும் இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து சில வார்த்தைகளை வந்து கொப்பளிக்கிற விதத்தில் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கர்வம் நிறைந்த ஒரு வார்த்தைகள் ஓவர் பியரிங்னு கர்வம் நிறைந்த ஒரு வார்த்தைகளாக இருக்கும் அதே மாதிரி ஃபால்ட் ஃபைண்டிங் குற்றம் கண்டுபிடிக்கிறது கணவன் மனைவியை குற்றம் கண்டுபிடிக்கிறது மனைவி கணவனை குற்றம் கண்டுபிடிக்கிறது இந்த இரண்டு பேரும் மாற்றி மாற்றி குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல குடும்பத்திற்கு அழகல்ல ஒரு இனிய குடும்பத்திற்கு அது வந்து அழகல்ல பவுல் சொன்னது போல் கணவன் இவ்விதமாக நடக்கணும் மனைவி இவ்விதமாக நடக்கணும் கணவன் வந்து தன்னுடைய சொந்த மனைவியை அன்பு கூறணும் மனைவி கர்த்தருக்குள்ளாக எந்த விஷயத்திலும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்போ அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்து அவர்களுக்கு இருந்து அவர்கள் வந்து யுகம் நடிகிலும் என்ன பண்ணுவார்னா வழிநடத்துவார் ரொம்ப நல்ல கருத்துக்கள் பாஸ்டர் பவுலார் சொன்ன அந்த எபேசியர் புஸ்தகம் அது தொடர்ந்து ஏன் நம்முடைய இல்லம் இனிய இல்லமாக இருப்பதில்லை அப்படின்றதுக்கும் சில முக்கியமான கருத்துக்களை சொன்னீங்க அந்த கர்வம் நிறையா குடும்பங்களிலே காணப்படக்கூடிய கர்வம் அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம கொள்ள வேண்டும் அதே போல் கோபப்பட்டு உடனே பேசக்கூடிய வார்த்தைகள் அதுவும் இல்லாதபடிக்கு நம்மளுடைய குடும்பங்களை இனிய இல்லமாக கட்டமைக்க வேண்டும் நல்ல விளையாற பெற்ற கருத்துக்களை சொன்னீங்க உங்களுக்கு ச இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய குடும்பம் நம்முடைய இல்லம் இனிய இல்லமாக இருக்க வேண்டுமா மரியாதையும் இரக்கமும் த கோல்டன் ரூல் தேவன் கொடுத்த அந்த சட்டம் பொன்னான சட்டம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் ஒருவரில் ஒருவர் கணம் பண்ணுகிறதில் கொள்ள வேண்டும் நிறைய ஆலோசனைகள் இந்த நாளில் நம்ம கேட்டோம் ஏன் நம்முடைய இல்லம் இனிய இல்லமாக இருக்காது என்பதற்கான சில காரணங்களை நம்ம கேட்டோம் ஒருவேளை உடனடியாக கோபப்பட்டு அந்த கோபத்தின் வெளிப்பாடாக வார்த்தைகளை விடக்கூடியவர்களா அதை திருத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தலை கணத்தை எடுத்துக்கொடுங்கள் உங்களுடைய இல்லம் உங்களுடைய குடும்பம் இனிய இல்லமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே